அதற்கு தகுந்த ஒரு வாய்ப்பை உருவாக்க அந்த பலனடைந்தவர் என்று சொல்லப்பட்டவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, மற்றும் அரசு கமிட்டியில் பலனடைந்தவர்கள் கட்டாயமாக காங்கிரஸ் வளர்ச்சி பாதையில் முன்வர வேண்டும் என்று அன்பான வேண்டுகோள். எனவே காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து தலைமுறை தலைமுறையாக இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி பேரிரக்கத்தின் உண்மை தொண்டர்களை கண்டறிந்து அனைவர்களுக்கும் சமமாக பதவிகள் வழங்க முன்வர வேண்டும். அரசு துறையில் இருந்தாலும் முன்வர வேண்டும். அதை நான் பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இருப்பினும் இந்திய நாட்டு பிரதமர் ஆக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் மண்ணில் பிறந்த நான் டாக்டர் விபி ராமையா மகாராஷ்டிரா மும்பை மற்றும் தமிழ்நாடு டெல்லி இருந்தாலும் இளந்தலைவர் ராகுல் காந்தி பேரிலே அகில இந்திய ராகுல் காந்தி புரட்சி பேரவை காங்கிரசு அகில இந்திய ராகுல் காந்தி கிராந்திக்கர் மஞ்சி என்று துவக்கப்பட்டு நாடு முழுக்கும் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பின் சார்பாக நல்ல ஆதரவு தந்து வருகிறார்கள். எனவே காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருந்தாலும் சரி, மாநில தலைவர்களாக இருந்தாலும் சரி, இளந்தலைவர் ராகுல் காந்தி பெயரில் இருக்கின்ற இந்த அமைப்பை ஊக்கப்படுத்துங்கள். இதை பின்னடைவு செய்ய முன்வராதீர்கள். எனவே அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த பேரவைக்கு அனைவரும் மாவட்ட அளவிலும் வட்டார அளவிலும் தமிழ்நாட்டிலும் மட்டுமல்லாமல் உலகில் எங்கு சென்றவர்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து செயல்படுவோம். அடுத்து இந்த மாதிரி ராஜ்யசபை உறுப்பினர் மற்றும் ஏனைய மேல்சபை உறுப்பினர்கள் இனிமேல் காங்கிரஸ் கட்சியின் பணக்காரர்கள் மட்டும் பலனடையக்கூடாது. என்னை போன்ற ஏழைகள் 45 ஆண்டு காலம் நான் இந்த பார்ட்டியிலே இருந்து செயல்பட்டு வருகிறதுனால் ஒரு ராஜ்யசபை உறுப்பினராவதும் அன்னை சோனியா காந்தி ராகுல் காந்தி இருக்கும் காலத்தில் கட்டாயமாக இதை வழங்க முன்வர வேண்டும். இந்த பதவி ஏழைகளுக்கே வழங்க வேண்டும். கர்ம வீரர் காமராஜர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நினைவு கூர்ந்து இந்த நாட்டில் காங்கிரஸ் பேரிரக்கம் இனி செயல்படும். உங்களில் ஒருவனாக இருந்து இந்தியாவில் வடமொழியும் தெரிந்ததினால் உங்களை ஏற்று எந்த அரசுக்கு மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாக இருந்தாலும் சரி, எடுத்து செல்ல நானும் இருக்கின்றேன். எனக்கு முழுமையான வேலைகள் கட்சியே தஞ்சம் என்று 24 மணி நேரம் நான் செயல்பட்டு வருகிறேன். விரைவாக என்னையும் பலமுறை நான் தெரிவித்தும் இன்றும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில் என்னை